வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அமைச்சு பதவியை நிராகரித்த ஹரிஸ் இரண்டு முஸ்லிம்களுக்கு பதவி. புதிய அமைச்சரவை இன்னும் சில தினங்களில் பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அரசாங்கத்துக்கு ஆதரவு நல்கும் வகையில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச மிக அண்மையில் இரண்டு தடவைகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பதவி பேர பேச்சுக்களில் ஆளுங்கட்சியின் முக்கிய நான்கு பேர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதேபோன்று அகில இலங்கை மக்கள் கட்சியின் மூன்று உறுப்பினர்களும் தொடர்ந்து ஆளும் அரசின் முட்டுக்களாக செயற்பட உள்ளனர். அதில் அம்பாறை மாவட்ட உறுப்பினர் முசாரப்பம் அவரின் கட்சி தலைவரை ஏற்கனவே வகித்த அமைச்சு பதவியொன்றும் ஏற்கனவே இருவருக்கு தலா பிரதியமைச்சும் இரண்டும் கிடைக்கப்பட உள்ளதாகவும் அதே தகவல் தெரிவிக்கின்றது. அது மாத்திரமன்றி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தங்கள் எந்த உறுப்பினரையும் மீள் இணைக்க முடியாத அளவுக்கு தற்பொழுது செல்வாக்கற்று போயுள்ளதுடன் அவர்களால் கடந்த வாரம் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எந்த பேரணிகளையும் தங்கள் பகுதிகளில் நடத்த முடியாத அளவுக்கு அவர்களின் கட்சி வங்குரோத்து அடைந்து இருப்பதும் தற்பொழுது சொல்லப்படுகின்றது. தற்போதைய நிலை குறித்து ஜனாதிபதி தலைமையில் பல கலந்துரையாடல்கள் அலி சஃப்ரியும் பங்கேற்போம். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தலைமையில் நிலவுகின்ற விடயங்கள் குறித்து பல கலந்துரையாடல்கள் அவசர அவசரமான சந்திப்பொன்றுக்கு இடம்பெற்றுள்ளது. அதன் முதல்கட்ட கலந்துரையாடலில் நிதியமைச்சர் அலி சஃப்ரி, மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தல வீரசிங்கர், ராஜ்யாங்க அமைச்சர் ஜெமான் ஜெயமசிங்கே, ஜனாதிபதியின் செயலாளர் காமி செனவிரத்ன, ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஸ்ரீவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிதி, வலுசக்தி மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் மற்றொரு கலந்துரையாடல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் உள்ள 27 அமைப்புகள் இலங்கை அரசாங்கத்துக்கு விடுத்துள்ள கோரிக்கை. கடந்த சில தினங்களாக இலங்கையில் தற்பொழுது மக்கள் மத்தியில் எதிர்கொண்டு வரும் பாரிய பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வினை பெற்று தருமாறு பிரித்தானியாவில் வாழும் 27 இலங்கையர்களின் அமைப்பு இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இருக்கின்றது. தங்களுடைய ஏமாற்றத்தினை வெளிப்பாடாகவும் அத்தியாவசிய தேவைகளை பெற்றுக்கொள்ளவும் இன மத சாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட முறையில் இலங்கை மக்கள் ஒன்றுபட்டுள்ளனர் என்ற பொதுச் செயலாளர் சிஃபான் நயீம் கையெழுத்துள்ள கடிதம் தெரிவிக்கப்படுகின்றது. அந்நிய செலாவணி பற்றாக்குறை, வெளிநாட்டு கடன் சுமை போன்றவற்றின் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள நீண்ட நேர மின்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் பெற்றுக்கொள்ள நீண்ட வரிசையில் காத்திருத்தல் போன்ற நடவடிக்கையினால் பொறுமையிழந்த மக்கள் தங்கள் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தும் முகமாக கடந்த சில தினங்களாக அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். மக்களும் அவர்களுடைய கருத்துக்களையும் நோக்கங்களையும் அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியாக வெளிப்படுத்த உரிமையுள்ளது. அவற்றை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக உள் நோக்கம் எதுவுமின்றி மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவே செய்கின்ற அதேவேளை ஊழல், உறவு முறை, அரசியல், மோசமான அரசாங்கம், தவறான முகாமத்துவம் போன்ற அம்சங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஜனாதிபதியும் பிரதமரும் பொறுமையாக உள்ளனர். இளைஞனின் போராட்டம் சம்பந்தமாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை முன்னாள் அமைச்சர் எஸ்பி திசநாயக்கா வெளிப்படுத்தியுள்ளார். எஸ்பி திசநாயக்கா கோத்தபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் அமைச்சர் ஒரு மாத காலம் மாத்திரம் பதவி வகித்தவர். இந்த நிலையில் இளைஞர்களின் போராட்டம் சம்பந்தமாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ள திசநாயக்கா இளைஞர்கள் வீதியில் இறங்கி இருப்பது தொடர்பாக அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளது. இளம் போராட்டக்காரர்கள் கூறும் நாட்டில் இருக்கும் பிரச்சனைகள் மிக விரைவில் தீர்க்கப்படும் என்பதற்கான உறுதிப்பாட்டை வழங்குகின்றேன். நாட்டை புதிய பயணத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு தேவையான பின்னணி அரசாங்கம் உருவாக்க முயற்சித்து வருகின்றது. இதனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அரசாங்கம் மிக பொறுமையாக செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் எஸ்பி திசநாயக்கா. பசில் ராஜபக்சவின் மனைவிக்கும் வைரஸ் தொற்று, இருவரும் நலமுடன் இருப்பதாக வைத்தியசாலை செய்திகள் தெரிவிக்கின்றன. வைரஸினால் பாதிக்கப்பட்ட நரேன்பேட்டியில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி நலனுடன் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பசில் ராஜபக்ச வைரஸுக்கு எதிரான பூஸ்டர் தடுப்பூசி போடவில்லை என்றும் அவரது மனைவி முழுமையான தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை செய்திகள் தெரிவிக்கின்றது. இதேவேளை முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் அவரது மனைவிக்கும் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. காலி முகத்திடலில் போலீஸ் ட்ரக் வண்டிகள் குவிக்கப்பட்டுள்ளதனால் குழப்பம், பாரதூரங்களை ஏற்படுத்தும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம்.
அரசாங்கத்துக்கு எதிராக இளைஞர்கள் முன்னெடுத்துள்ள காலிமுகத்திடல் போராட்ட இடத்தில் திடீரென போலீஸ் ரக் வண்டிகள் குவிக்கப்பட்டுள்ளன. காலிமுகத்திடல் போலீஸ் ரக் வண்டிகள் எதற்காக நிறுத்தப்பட்டுள்ளன என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் இல்லை. இதனால் அந்த பகுதியில் போராட்டக்காரர்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. எனினும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சீர்குலைக்கும் எந்த ஒரு முயற்சியும் நாட்டுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த நாட்டு மக்களின் அமைதியான போராட்டத்தை எந்த வகையிலும் சீர்குலைக்கும் எந்த முயற்சியும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் மிகுந்த கவலையுடன் பார்க்கின்றது. அத்தகைய முயற்சியானது நாடு, அதன் ஜனநாயகம், அதன் பொருளாதாரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் அறிக்கை மூலம் தெரிவிக்கின்றனர். காலிமுகத்திடல் போராட்டத்தில் பங்கு கொள்ளுமாறு தமிழர்களுக்கும் சிங்கள கலைஞர்கள் அழைப்பு. எதிர்கால சந்ததியினருக்கு தாய்நாட்டை பாதுகாக்கும் வகையில் காலிமுகத்திடலில் இடம்பெற்று வரும் அரச எதிர்ப்பு போராட்டத்தில் இலங்கை வாழ் அனைத்து தமிழர்களுக்கும் கலந்துள்ளுமாறு சிங்கள கலைஞர்கள் உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தங்களால் தமிழ் மொழியை சரளமாக பேச முடியாமைக்கு வெட்கப்படுவதாகவும் கவலை தெரிவித்துள்ள சிங்கள கலைஞர்கள் இலங்கை தேசத்தின் 90% தமிழர்களுக்கும் சிங்கள மொழியை சரளமாக பேச முடியுமது பெருமைக்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். பேரன்புமிக்க தமிழ் சகோதரர்களே, இது உங்களுடைய தேசம். நாம் பிறந்த இந்த தேசத்தை நமது எதிர்கால சந்ததிக்காக பாதுகாக்கும். ஆகவே கசப்புணர்வுகள் கடந்து அவற்றை மறந்து காலிமுகத்திடலுக்கு வாருங்கள், எம்மோடு இணையுங்கள். அன்பான தமிழ் சகோதரர்களே, உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வந்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். நாட்டின் நிர்வாக கட்டமைப்பு சீராக அமையும் என்று நம்பியிருந்தோம். ஆனாலும் அந்த நம்பிக்கை வீணாகிவிட்டது. ஆகவேதான் கலைஞர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றோம். இன்று இந்த ஆட்சியானது நமக்கு தேவையில்லை. நாட்டை சிறந்த முறையில் நிர்வகித்துக் கொண்டு நடத்துபவர்களே நமக்கு தேவை. அதற்கு நாம் அனைவரும் இணைந்து போராடுவோம் என்கின்றனர் கலைஞர்கள். கமால் குணரட்னவுக்கும் சவேந்திர சில்வாவும் சரத்பொன்சேகா விடுத்துள்ள வேண்டுகோள். நாட்டில் இடம்பெறும் அமைதியான மக்கள் போராட்டங்கள் குறித்து ஊழல் ஆட்சியர்கள் விடுக்கும் சட்டவிரோத உத்தரவுகள் குறித்தும் பாதுகாப்பு செயலாளரும் இராணுவ தளபதியும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற சரத்பொன்சேகா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமது முகநூல் பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்திருப்பதுடன் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கான மனிதவன நடவடிக்கையை உத்தரவின் கீழ் படையணிகளுக்கு தலைமை தாங்கினார் என்று தெரிவித்துள்ள சரத்பொன்சேகா, ஆகவே நாட்டில் உருவாகியிருக்கும் பொதுமக்கள் போராட்டம் குறித்து ஊழல் ஆட்சியர்களால் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத உத்தரவுகளை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். உயிர் வாழ்வதற்கான போராட்டத்துக்கான மாத்திரம் சிவில் சமூகத்தின் மீது அழுத்தம் திணிக்கப்பட்டுள்ள இந்த நிலை ஊழல் மிகுந்த திறமையற்ற நிர்வாகத்தினால் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டமானது அமைதியான மக்கள் இயக்கமாக மாறியிருக்கின்றது. தங்கள் அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்க வைப்பதற்காக அரசாங்கம், ராஜபக்ச அரசாங்கம் பொதுமக்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதனை சர்வதேச சமூகம் கடுமையாக கண்டிக்கும் என்று சரத்பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். மனிதாபிமான நடவடிக்கைக்கு தலைமை வகித்த யுத்த வீரர்கள் வரும் அவமானப்படுத்துவதை தான் விரும்பவில்லை என்றும் சரத்பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அரசுக்கு எதிராக போராடும் நுவரேலியா இளைஞர்கள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தலைமையிலான அரசை பதவி விலக வலியுறுத்தி நுவரேலியா பிரதான அஞ்சல் நிலையத்துக்கு முன்பாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் நுவரேலியா, கந்தப்பனை, புரளந்த, ஆவையிலிய போன்ற பகுதிகளில் வருகந்த மக்கள் அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும், பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு வேண்டும் என்ற உட்பட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகள் இந்திய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திடலில் குவிக்கப்பட்ட போலீஸ் வாகனங்கள் அகற்றப்பட்டன. காலிமுகத்திடலில் இன்று காலை திடீரென குவிக்கப்பட்ட போலீஸ் கனரக வாகனங்கள் தற்பொழுது முழுமையாக அகற்றப்பட்டுள்ளன. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பதவி விலக வேண்டுமென்றும் வலியுறுத்தி காலிமுகத்திடலில் 9வது நாளாக போராட்டம் தொடர்கின்றது. இந்த நிலையில் காலிமுகத்திடல் பகுதியில் திடீரென போலீஸ் வாகனங்கள் குவிக்கப்பட்டிருந்தது, தற்பொழுது அவை அகற்றப்பட்டிருக்கின்றது. ஹோகோங் கோட்டா போராட்டத்துக்கு ஆதிவாசிகளும் ஆதரவு. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்துக்கு ஆதிவாசிகள் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். காலிமுகத்திடலில் வருகந்த ஆதிவாசிகள் இரவு முழுவதும் அங்கு முகாமிட்டு தங்கிருந்து தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். அமைச்சு பதவி எனக்கு வேண்டாம், பந்துல குணவர்த்தன ஜனாதிபதிக்கு கடிதம். எதிர்வரும் சில நாட்களில் நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை பதவி ஏற்கப் போவதில்லை என்று முன்னாள் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்.
இந்த நெருக்கடியாக தீர்வு காண இளைஞர்கள் அடங்கிய அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட வேண்டுமென்றும் அவர்களுக்கு இடமளிக்கும் வகையில் அமைச்சரவையின் பொறுப்பை ஏற்கப் போவதில்லை என்று ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். குறுகிய காலத்தில் சுமார் 15 பேர் கொண்ட அமைச்சரவை நியமிக்கலாம் என்றும் நெருக்கடிக்கு தீர்வு கிடைத்தவுடன் மற்றொரு அமைச்சரவை நியமிக்கலாம் என்றும் யோசனை தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பல மாற்றங்களையும் பந்துல குணவர்த்தன தனது கடிதத்தில் பரிந்துரை செய்திருக்கின்றார். ஒரு வருடம் ஆட்சியை எம்மிடம் தாருங்கள், நிமிர்த்தி காட்டுகின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பகிரங்க அறிவித்தல். தமிழ் தரப்பிடம் ஒரு வருடம் நாட்டின் ஆட்சியை தாருங்கள், இந்த நாட்டை நிமிர்த்தி காட்டுகின்றோம் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தகுதி கோத்தபாயவுக்கு இல்லை என்று எமது மக்கள் வாக்கின் மூலம் அன்றே ஆரூடம் சொல்லியிருந்தார்கள். கோத்தபாயம் மகிந்தவும் ஆயுத போராட்டத்தினை மௌனிக்க செய்ததாக வெற்றி விழா கொண்டாடினார்கள். ஆனால் சர்வதேசத்தின் உதவியுடன் தான் எமது போராட்டத்தினை மௌனிக்க செய்தார்களே தவிர இவர்களது திறமையினால் மௌனிக்கவில்லை என்பதை இன்று விளங்கிக் கொள்ள முடியும் என்று சிங்கள மக்கள் போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். இதன் மூலம் எமது போராட்டம் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் போராட்டக்காரர்கள் வெளிப்படையாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம், ஈழத்தை கொடுத்திருந்தால் அது பணத்தை தந்திருக்கும் என்று முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் சொல்லியிருக்கின்றார். அன்று இரத்தினபுரியில் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்ட போது தமிழீழ விடுதலை புலிகள் சிங்கள மக்களுக்கு உதவிகளை வழங்கியிருந்தார்கள். அந்த வரலாறை நாம் மறக்க முடியாது. எனவே அனைத்து இனங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை ஓட்டத்தினை நாங்கள் இன்று செய்ததாக வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் சிங்கள மக்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். தமிழ் தரப்புக்கு ஆட்சியினை ஒரு வருடம் வழங்குங்கள். ஒரு வருடத்தில் இந்த நாட்டினை நிமிர்த்தி காட்டுகின்றோம். தமிழ் சிங்கள மக்களுக்கு சம அந்தஸ்து வழங்கும்படியாக எமது செயற்பாடு இருக்கும். அதை நாங்கள் எமது போராட்ட காலங்களில் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். ஜனாதிபதியின் உத்தியபூர்வ இல்லத்தை சூழ உள்ள பகுதிகளை தடுப்புச் சுவர் போட்டு மூடுவதற்கு பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் நடந்து வருவதனால் ஜனாதிபதியின் உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து ஜனாதிபதி கடமை ஆற்ற உள்ளதாக தெரிய வருகின்றது. இதையடுத்து அந்த பகுதியை மூடி பாதுகாப்பை பலப்படுத்த பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 2015 ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த வீதி தடைகளை அகற்றி அந்த பகுதியை பொதுமக்களின் பாவனைக்கு திறந்துவிட நடவடிக்கை எடுத்திருந்ததும் நினைவிருக்கலாம். விலகி சென்றவர்களுக்கு ஆசை விலை விரிக்கும் கோத்தபாய அரசு. ஆளும் பொதுஜன பெருமன அரசாங்கத்திலிருந்து விலகி சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை வலைவீசி வளைத்து பிடிக்கும் தீவிர முயற்சியில் கோத்தபாய அரசு ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. மத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கத்தின் 2 சிரேஷ்ட உறுப்பினர்களும் வடமேல் மேல் மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 உறுப்பினர்களும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அரசாங்கத்திலிருந்து விலகிய சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களை அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டதாகவும் அவர்களுக்கு அமைச்சு பதவிகள் இராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அந்த நடவடிக்கையின் பலனாக கடந்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார அரசாங்கத்தில் இணைந்து இராஜாங்க அமைச்சு பதவியை பெற்று பலரை அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது அறிய முடிகின்றது. திடீரென ஊழியர்கள் வந்ததினால் திருடப்பட்ட 27 மில்லியனுடன் வர்த்தக நிலைய தண்ணீர் தொட்டிக்குள் பதுங்கிய திருடன் கைது. கடவத்தையில் உள்ள முன்னணி ஆடை விற்பனை நிலையத்தின் கூரையில் மறைந்திருந்த சந்தேகன் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 27 மில்லியன் திருடப்பட்ட பணம் அவரிடம் இருந்ததாக போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். கடவத்தையில் உள்ள ஆடை விற்பனை நிலையத்தில் பணப்பெட்டகத்துக்குள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 27 மில்லியன் பணத்தை சந்தேகநபர் திருடியிருக்கின்றார். இயந்திரத்தின் உதவியுடன் பணப்பெட்டகத்தை உடைத்துள்ளார். எனினும் ஊழியர் சிலர் கடைக்கு வந்து விட்டதனால் அவரால் தப்பிச் செல்ல முடியவில்லை. வர்த்தக நிலையத்தின் மேல் மாடியுள்ள தண்ணீர் தொட்டியில் மறைந்திருக்கின்றார். அவரை போலீசார் கைது செய்திருப்பதுடன் அவரிடமிருந்த 27 மில்லியன் ரூபாய் திருடப்பட்ட பணம் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் 32 வயதுடைய நாகொல்லமக் பிரதேசத்தினைச் சேர்ந்தவர் என்று தெரிய வருகின்றது. அரசியல்வாதிகளின் வங்கி கணக்குகள் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வங்கி கணக்குகள் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட்டால் முதலில் அவரது சொத்துக்கள் கணக்காய்வு செய்யப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசிங்க அறிவித்துள்ளார். மாத்தறையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக பிரதேசபை மாகாண சபை முன்னாள் தற்போதைய உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் கணக்காய்வு நடத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் நிந்தபூர் பிரதேசத்தின் கட்சி முக்கியஸ்தர்களால் வரவேற்போம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹக்கீம் அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்துள்ளார். இதன்போது நிந்தபூர் பிரதேசத்துக்கு வருகை தந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஹக்கீம் கட்சி முக்கியஸ்தர்களால் வரவேற்கப்பட்டுள்ளார். நாட்டை ஒரு வார காலம் முடக்குவதற்கு உயர்மட்ட ஆலோசனை. நாட்டை ஒரு வார காலம் முடக்குவது தொடர்பில் அரசு உயர்மட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. எரிபொருள் மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்கள் மக்கள் பெற்றுக்கொள்வதில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளதனால் ஒரு வார காலம் நாட்டை முடக்கி அத்தியாவசிய சேவைகள் சீர் செய்து குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டால் இதொடர்பில் இன்று மாலை அறிவிப்பு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறவில்லை. ரத்மலானை விமான நிலையத்தினூடாக இலங்கைவிட்டு சென்றுள்ளதாக வந்த செய்திகள் பரவிய செய்தியை அடுத்து நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச வைரஸ் தொற்றுக்கு இலக்கானதை அடுத்து அவர் இன்னும் நாட்டில் இருப்பதாகவும் வைத்தியசாலை இருப்பதாகவும் விமானிய செய்திகள் தெரிவிக்கின்றன. டெய்லி மிரர் விமான நிலையம் மற்றும் விமான சேவை பணிப்பாளர் ஜமன சேகர தொடர்பு கொண்டு கேட்டபோது பசில் மூன்று முக்கிய விமான நிலையங்கள் மத்தள விமான நிலையம் மற்றும் அம்பாந்தோட்டை விமான நிலையம் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறவில்லை என்றும் அத்திக்கை வதந்திகள் பொய்யானவை என்றும் சொல்லப்படுகின்றன. ரத்மலான விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட தனியார் எட் விமானத்தில் இரண்டு வெளிநாட்டு பிரஜிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்ததாகவும் முன்னாள் நிதியமைச்சர் ஏற்றி செல்லவில்லை என்றும் ரொசான் கூறியிருந்தார். எனினும் வைரஸ் தொற்றுடன் அனுமதிக்கப்பட்ட பசல் தற்பொழுது கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நன்றி.